As I was saying in the last session, there are so many blessings in the new covenant that we do not possess because we are ignorant. கடந்த கூட்டத்திலே நாம் அறியாதவர்களாக இருக்கிறபடினாலே புது உடன்படிக்கையை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கக்கூடிய அநேக காரியங்களை நாம் பெறாமலே சுதந்திரிக்கலாமல் இருக்கிறோம் என்று பார்த்தோம். Let me show you one verse, Philippians in chapter 2. பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். Which shows us the balance there is in the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சமநிலையா இருக்கக்கூடிய பகுதிகளை அது நமக்கு காண்பிக்கிறது. It says in Philippians chapter 2 verse 12. பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் 12வது வசனம். The last part. கடைசி பகுதி. Work out your salvation with fear and trembling. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Now many people have only one understanding of the word salvation. இரட்சிப்பு என்கிற அந்த பதத்திற்கு ஒரே விதமான புரிந்துகொள்ளுதலை மட்டும் அநேகர் அறிந்திருக்கிறார்கள். And that is because they listen more to preachers in their church rather than read the Bible. வேதத்தை அதிகமாக வாசிப்பதற்கு பதிலாக பிரசங்கியார் சொல்லுகிறதையே அதிகமாக கேட்டிருக்கிறபடினாலே தான் அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். Salvation means much more than salvation from judgment. இரட்சிப்பு என்பது நியாயத்தீர்ப்பின் இருக்கக்கூடிய இரட்சிப்பை காட்டிலும் அதிகமான ஒன்று. Just by the way, you never read in the Bible about salvation from hell. நரகத்திலிருந்து இரட்சிப்பு என்கிற ஒரு வசனத்தை கூட நாம் வேதத்திலே வாசிப்பதில்லை என்பதையும் இதோடு கூட உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். You can read from Genesis to Revelation. There is not a single verse that talks about being saved from hell. நரகத்திலிருந்து இரட்சிக்கப்படுவது என்பதை குறித்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒரு வசனம் கூட சொல்லுவதில்லை. The Bible, I mean, preachers talk a lot about it. பிரசங்கியார்கள் நிறைய அதை குறித்து பேசுகிறார்கள். And if you listen to them, you will speak their language and not the language of the Bible. அவர்கள் பேசுவதை நீங்களும் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் சொன்னால் அவருடைய பாஷையை தான் நீங்கள் பேசுவீர்கள், வேதத்தின் அடிப்படையில் பேச மாட்டீர்கள். The Bible speaks about being saved from the wrath of God. தேவ கோபாக்கினிலிருந்து இரட்சிக்கப்படுவதை குறித்து வேதம் பேசுகிறது. When we confess our sin and believe in Jesus Christ as our savior. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரட்சகர் என்பதை நாம் அறிக்கை செய்யும் பொழுது salvation is by grace and through faith. ரட்சிப்பு என்பது கிருபினாலே விசுவாசத்தின் மூலமாய் பெறுகிறோம். But salvation is more than that. ஆனால் ரட்சிப்பு அதே காட்டிலும் அதிகமான ஒன்று. There is salvation from this wretched life we have inherited from Adam. ஆதாமிடத்திலிருந்து நாம் சுதந்திரத்துக் கொண்டமல்லவா இந்த நிர்பந்தமான ஜீவனிலிருந்து நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. That's what the Bible calls the flesh. இதைத்தான் மாம்சம் என்று இந்த வேதம் அழைக்கிறது. And that is a progressive thing that should take place all through our earthly life. அது நம்முடைய பூமியிலே நாம் வாழும் பரியந்தமும் அது நடந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒன்று. And then we will experience a salvation from the very presence of sin itself. அதற்கு பிறகு நாம் பாவம் என்கிற பிரசன்னத்திலிருந்தே நாம் விடுதலையாகி விடுவோம். When Christ comes again. மீண்டும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது. So salvation has got three tenses. ஆகவே இரட்சிப்புக்கு மூன்று காலங்கள் உண்டு. Past tense, present tense, future tense. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். In the past I am saved from the judgment of wrath of God. கடந்த காலம் என்பது நம்முடைய தேவ கோபாக்கினிலிருந்து நியாயத்தீர்ப்பிலிருந்து நாம் இரட்சிக்கப்படுகிறோம். In the present I have to be continuously saved from my flesh, from the life of Adam that dwells in me. எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஆதாமுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த மாம்சத்திலிருந்து நான் நிகழ்காலத்திலே இரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். My past salvation is through the blood of Christ. என்னுடைய கடந்த கால இரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக. My present tense salvation is through the operation of the Holy Spirit. என்னுடைய நிகழ்கால இரட்சிப்பு என்பது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலே வரக்கூடிய ஒன்று. That's what the Bible calls sanctification. இதை தான் பரிசுத்தமாகுதல் என்று வேதம் சொல்கிறது. Then one day I'll be saved when Christ returns. ஒரு நாளிலே கிறிஸ்து மீண்டுமாய் வரும்பொழுது from the presence of sin itself. பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தே நான் மீட்கப்படுவேன். So what does this verse mean? இந்த வசனத்துடைய பொருள் என்ன? Work out your salvation. உங்களுடைய இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். With fear and trembling. பயத்தோடும் நடுக்கத்தோடும். I'm sure you have read that verse if you have read Philippians. பிலிப்பியரை வாசித்திருக்கிற நீங்கள் இந்த வசனத்தையும் வாசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Have you even tried to obey it? நீங்கள் அதற்கு நீங்கள் கீழ்ப்படியாவது முயற்சி செய்திருக்கிறீர்களா? If you have tried to obey it, you would have first tried to understand what it means. நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய முயற்சித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது என்ன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் நீங்கள் முயற்சி செய்திருப்பீர்கள். I think most of you sitting here will not be able to tell me what it means. இதனுடைய அர்த்தம் என்ன என்று இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய அநேகரால் இதை சொல்ல முடியாது என்று நான் நினைக்கிறேன். Even believers. விசுவாசிகள் கூட. Because either you read the Bible carelessly
ஒன்று, நீங்கள் கவனக்குறைவாக வேதத்தை வாசிக்கிறீர்கள். Or you read it too fast. அல்லது வேகமாக வாசிக்கிறீர்கள். Or you read it but you don't meditate on it. அல்லது நீங்கள் வாசித்தும் தியானிப்பதில்லை. If you studied your school books like that, you would have failed in every subject. இதே போல நீங்கள் உங்களுடைய பள்ளி பாடப்புத்தகங்களை படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் அநேக பாடங்களிலே ஃபெயில் ஆகியிருப்பீர்கள். Most of us have studied our school and college books much more seriously than the Bible. நம்மிலே அநேகர் வேதத்தை படிப்பதை காட்டிலும் பள்ளியிலே உள்ள பாடப்புத்தகங்களை மிகவும் சிறத்தை எடுத்து படித்திருக்கிறோம். I want to ask you. உங்களை நான் கேட்கிறேன். Do you really believe that there is only one book in the whole world written by God? தேவனால் எழுதப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் தான் இந்த முழு உலகத்தில் இருக்கிறது என்பதை உண்மையாலுமே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? I believed it when I was even a little boy, but I didn't take it seriously. நான் சிறு பையனா இருக்கும் பொழுதே நான் அதை நம்பினேன், ஆனால் அதை சீரியஸா எடுக்கவில்லை. But when I was 21 years old, ஆனால் நான் 21 ஆக இருக்கும் பொழுது, I got baptized. நான் ஞானஸ்நானம் பெற்றேன். And I decided that I'm going to study this book. இந்த புத்தகத்தை நான் சிரத்தை எடுத்து படிக்க போகிறேன் என்று தீர்மானித்தேன். In the middle of my work, என்னுடைய வேலையை செய்கிற அந்த நேரத்தில் மத்தியில், and in 5 years 5 ஆண்டுகளிலே I really got to study this book. உண்மையாலுமே நான் வேதத்தை நன்றாக கற்று அறிந்தேன். In the middle of my work during my spare time, வேலையின் மத்தியிலே எனக்கு அவ்வப்பொழுது கிடைக்கக்கூடிய நேரங்களிலே நான் அதை படித்தேன். After that, the next 45 years I've been understanding more and more and more and more. அடுத்த 45 ஆண்டுகளாக இதை குறித்து இன்னும் அதிகம் அதிகமாக விளக்கத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். I want to encourage you to study God's word. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். If there are two things that have changed my life, என்னுடைய வாழ்க்கையை மாற்றின இரண்டு காரியங்கள் இருக்குமானால், it's the study of the word of God, தேவனுடைய வார்த்தையை கற்று அறிந்தது, and being filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிறைந்தது. Now I want to encourage you to study the word of God and seek to be filled with the Holy Spirit every day. நீங்களும் வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும், கற்று அறிய வேண்டும், பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட வேண்டும் என்று பிரயாசம் பண்ணுங்கள். Work out your own salvation means you have to do something to be saved from this wretched life of Adam that makes you sin every day. ஒவ்வொரு நாளும் உங்களை பாவம் செய்ய தூண்டுகிறதான ஆதாமிடத்திலிருந்து பெற்ற இந்த நிர்பாக்கியமான மாம்சத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அது உங்களுடைய பிரயாசம். You can be saved in such a way that your tongue gets controlled. நீங்கள் எந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட வேண்டும் முடியும் என்று சொன்னால் உங்களுடைய நாவு அதனாலே கட்டுப்படுத்த முடியும். Your thoughts come under control. உங்களுடைய சிந்தை வாழ்க்கை உங்களுடைய ஆளுகைக்கு கீழாக வருகிறது. Your attitudes to people come under control. மக்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனநிலை உங்களுடைய ஆளுகைக்கு கீழாக வருகிறது. You have control over your discouragement. நீங்கள் அதிரியப்படுவதிலிருந்து உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடைக்கிறது. And your fear and your anxiety. உங்களுடைய பயம் உங்களுடைய கவலை. And every wretched thing that the devil has put upon the race of Adam. ஆதாமுடைய வர்க்கத்திலே பிசாசு வைத்த ஒவ்வொரு தீமையான காரியங்களிலிருந்து உங்களுக்கு ஆளுகை கிடைக்கும். Jesus came to destroy the works of the devil. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமார் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். But we have to work it out. ஆனால் நாம் அதை பிரயாசப்பட வேண்டும். If you just sit back and don't work it out, nothing will happen. நீங்கள் சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தால் ஒன்றுமே நடக்காது. So if you find that you're being defeated by the same sin you were defeated by many years ago, aneka aandugalukku munbaga neengal endha paavathinale thorkadikkapattirgalo adhe paavathinale meendum munduma neengal thorkadikkapattukonde irundhal, look at it like this, idhu pola neengal paarengal, that your child has gone to school and started studying addition. Ungalaiya pillai pallikku poi irukirathu kootal kattukollugirathu. You know, 2 + 2 = 4. 2 kootal 2 4. And then they have bigger sums of addition. Adarku peraga adoda periya engalai kootta vendum. 2-3 lines of numbers. 3-4 வரிகள் உள்ள எண்கள். And how to total it up. அதையெல்லாம் எப்படி கூட்டி பார்ப்பது. And if you find that your child is struggling to learn that in first standard for 10 years. 1st வகுப்பு பாடம் இந்த கூட்டல் சிறிய கூட்டலையே 10 வருஷமாக போராடி கொண்டே இருக்கிறது என்றால், you would be really worried, what type of son have I got? ஐயோ, எனக்கு என்ன விதமான மகன் இருக்கிறான் என்று சொல்லி உண்மையாலுமே நீங்கள் கவலைப்படுவீர்கள். And when you're defeated by the same sin 10 for 10 years, God is also concerned about you. அதே பாவத்தினாலே மீண்டும் மீண்டுமாய் 10 வருடங்களாக நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் தேவனும் அதை குறித்து கவலைப்படுகிறவராய் இருக்கிறார். I'm not saying that a child learns addition in one day. ஒரு நாளிலேயே குழந்தை பிள்ளை கூட்டல் கற்றுக்கொள்ளும் என்று சொல்லவில்லை. I'm not saying that you'll overcome all sins in one day. எல்லா பாவங்களையும் நீங்கள் ஒரே நாளிலே மேற்கொள்ளுவீர்கள் என்றும் சொல்லவில்லை. If you are being defeated by the same sin even for 10 years, ஒரே பாவத்தினாலே 10 ஆண்டுகள் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருந்தால், something is seriously wrong with your spiritual education. உங்களுடைய ஆவிக்குரிய
பள்ளியிலே கற்றுக்கொள்ளுகிற விதத்திலே ஏதோ சீரியஸாய் தவறாக இருக்கு. You are not working out your salvation with fear and trembling. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படவில்லை. You are taking sin lightly, just like some children take their academic studies lightly. சில பிள்ளைகள் தங்களுடைய கல்வியை எளிதாக எடுத்துக்கொள்கிறது போல நீங்களும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எளிதாக எடுத்துக்கொள்கிறீர்கள். You know some children who are not serious about their studies. சில பிள்ளைகள் படிப்பை குறித்து அவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கொள்ளாது. And they are a great sorrow to their parents. பெற்றோருக்கு மிகுந்த துக்கம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். And there are many God's children who are not serious about giving up sin. அதே போல தங்களுடைய பாவத்தை விட்டு விடுவதற்கு சீரியஸாக இல்லாத தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். They are a great sorrow to our heavenly Father. அவர்கள் நம்முடைய பரம தகப்பனுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். Work out your salvation with fear and trembling. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். But that's not the end of the sentence. அந்த வாக்கியத்தினுடைய முடிவு அது அல்ல. Because here it says, ஏனென்றால் verse 13, 13 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், God is at work inside you. தேவன் உங்களுக்குள்ளாக ஒரு கிரியை செய்கிறார். Whenever you read in the New Testament, எப்பொழுதெல்லாம் நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசிக்கிறீர்களோ, God is working inside, it's always the ministry of God the Holy Spirit. எப்பொழுது தேவன் உங்களுக்குள்ளாக பிரயாசப்படுகிறார், கிரியை செய்கிறார்ங்கிறது வாசிக்கும் பொழுது தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உள்ளே கிரியை செய்கிறார். God the Father works outside working all things for our good. பிதாவாகிய தேவன் வெளியே இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்முடைய நன்மைக்கு எதுவாக நடக்க பண்ணுகிறார். That is Romans 8:28. அது ரோமர் 8:38. But God the Holy Spirit, ஆனால் பரிசுத்த ஆவியாகிய தேவன் is working inside us. அவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். This is amazing. இது வியப்பாக இருக்கிறது. God the Father working outside of me. பிதாவாகிய தேவன் வெளியே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God the Holy Spirit working inside of me. பரிசுத்த ஆவியாகிய தேவன் எனக்குள்ளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். God the Son pleading for me in heaven. குமாரனாகிய தேவன் எனக்காக பரத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். What shall we say to these things? இவைகளுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? If God be for me, who can be against me? தே கர்த்தர் நம் பட்சத்திலே இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார்? Do you believe that? விசுவாசிக்கிறீர்களா? Father, Son and Holy Spirit all working for me. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் எனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். What an important person I am. நான் எவ்வளவு முக்கியமான ஒரு நபர். I believe that. நான் அதை நம்புகிறேன். If you believe that, it'll be true for you too. நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது இது உங்களுடைய வாழ்க்கையில மெய்யாக மாறும். That's why I don't get depressed. ஆகவே தான் நான் ஒரு காலம் அதிரியப்படுவதில்லை. Because I'm an important person in God's eyes, even if I'm a nobody in the world. இந்த உலகத்திலே நான் ஒரு பொருட்டு இல்லை என்று சொன்னாலும் தேவனுடைய பார்வையில் நான் விலையேறப்பட்டவன். You must believe that. நீங்கள் அதை நம்ப வேண்டும். I don't care if you're an uneducated person. நீங்கள் கல்லாதவராய் படிப்பறிவில்லாதவராய் இருந்தாலும் பரவாயில்லை. If you have surrendered your life to Jesus Christ, உன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு நீ ஒப்புக்கொடுத்திருப்பாய் என்று சொன்னால், I want to tell you today in Jesus name, Yesuvin naamathrala naan unakku enna solugiren, you are a VIP, a very important person in heaven. Neengal parathile VIP, or mukkiyamaana nabar. You are a very important person in God's eyes. Devudeya kangalile nee mukkiyamaana or nabar. And the Father will work all around to make everything work for your good. Unnudeya unnai suttilum irukkira sagala kaaryangal unnudeya nanmaikkaga avar seivar. The Son of God will work on your behalf there. உன்னுடைய சார்பாக குமாரன் அங்கே ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Holy Spirit will work inside you. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். What will he work inside you? அவர் உனக்குள்ளாக என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார்? See, it says here. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Two things. இரண்டு காரியங்கள். He will work inside me first of all to will his good pleasure and then to do his good pleasure. முதலாவது தம்முடைய சித்தத்தின்படியான விருப்பத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறார், பிறகு அவருடைய சித்தத்தின்படியான செய்கையை உண்டாக்குகிறார். So first of all he works in me to desire to do the will of God. ஆகவே முதலாவது எனக்குள்ளாக அவருடைய சித்தத்தை செய்யும்படியான விருப்பத்தை கொடுக்கிறார். To desire to give up sin. பாவத்தை விட்டு விடுவதற்கு வேண்டிய ஒரு விருப்பத்தை கொடுக்கிறார். Has the Holy Spirit already done that in some of you? உங்களிலே ஒரு சிலரே ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியை செய்யவில்லையா? Do you find in yourself a desire to be free from sin? பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டுமே என்கிறதன ஒரு வாசை வாஞ்சை உங்களுக்குள்ள இருப்பதை நீங்கள் காணவில்லையா? Do you desire to give up your internet pornography? நீங்கள் இணையதளத்திலே கம்ப்யூட்டரிலே பார்க்கக்கூடிய நிர்வாண படங்களை விட்டு விடுவதற்கு ஆசை உங்களுக்கு இல்லையா? Desire to give up watching those dirty movies? அசுத்தமான சினிமா காட்சிகளை பார்ப்பதிலே விட்டு விடுவதற்கு உங்களுக்கு விருப்பம் உள்ளத்திலே தோன்றவில்லையா? Do you desire to give up listening to that rubbish called rock music? ராக் மியூசிக் என்று சொல்லக்கூடியதன கெட்ட இந்த இசையை கவனிப்பதை விட்டுவிட வேண்டும் என்ற விருப்பம் உனக்கு உண்டாகவில்லையா? Destroyed so many people. அநேக மக்களை இது கெடுத்திருக்கிறது. Do you find a desire to give up all types of sin? எல்லாவிதமான பாவங்களையும் விட்டுவிடுவதற்கு உள்ளே ஒரு விருப்பம். That is the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். Don't imagine that you had that desire. உங்களுக்கே அந்த ஆசை இருப்பது போல நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம். You got to be pretty proud thinking that you had that desire. எனக்கு தான் அந்த ஆசை இருக்குது என்று எண்ணினால் நீங்கள் பெருமையுள்ளவர்களா இருக்கிறீர்கள். Let me tell you,
that is the working of the Holy Spirit. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை. And I believe that it is because of such a desire that some of you have been coming here whole of yesterday and whole of today. நேற்று முழுதுமாக இன்று முழுதுமாக உங்களிலே ஒரு சிலர் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறீர்களே, அந்த ஆசி நிமித்தமாக தான் ஒரு சிலர் வந்திருக்கிறீர்கள். Because God has been working in you, giving you a desire for a better Christian life than you already have. ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிறதை காட்டிலும் ஒரு மேன்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தினாலே உந்தி தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். So the first part of this verse is already fulfilled in you. ஆகவே இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறியிருக்கு. God the Holy Spirit is already giving you a desire to do God's will. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஏற்கனவே ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஒரு விருப்பத்தை உண்டாக்கி இருக்கிறார். Now I want to tell you the good news. இப்பொழுது நல்ல செய்தி சொல்லட்டுமா? That the same Holy Spirit will also give you the ability to do God's will. இப்போ அந்த தேவ சித்தத்தை செய்ய முடியான திறமையையும் அந்த ஆவியானவரே உங்களுக்கு தருவார். See, the desire to do God's will people had in the Old Testament also. தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற விருப்பமானது பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் இருந்தது. Let me show you a verse that David said in Psalm 40. தாவீது சங்கீதம் 40 லே சொல்லுகிற ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். You know, I'll show you an example of how we read the Bible carelessly. நாம் எப்படி கவனக்குறைவாக வேதத்தை வாசிக்கிறோம் என்பதற்கு ஒரு மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். Psalm 40. சங்கீதம் 40. I don't know if even one person sitting here has discovered this. இங்க இருக்கக்கூடிய உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒருவராகிலும் இதை கண்டுபிடித்தீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. If you have heard any of my messages you probably already know. என்னுடைய செய்திகளை வாசித்திருந்தால் ஏற்கனவே நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். But I have hardly ever found anybody who has discovered this because people don't read the Bible carefully. மக்கள் கவனமாய் வேதத்தை வாசிப்பதில்லை, ஆகவே தான் கண்டுபிடிப்பதில்லை. David says in Psalm 40 verse 8. சங்கீதம் 40:8 லே தாவீது சொல்கிறார். I delight to do thy will, O my God. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். What did he say? என்ன சொல்கிறார் தாவீது? I have a great desire to do God's will. தேவனே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்குள்ளாக பெரிய வாஞ்சை இருக்கிறது. Oh, but when I see Bathsheba, I fall down. ஆனால் பத்சீபாவை பார்த்தால் நான் விழுந்து விடுகிறேன். Are you like that? நீங்கள் எப்படி இருக்கிறீர்களா? Oh Lord, I have a great desire to do God's will. ஆண்டவரே, தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற பெரிய வாஞ்சை எனக்குள்ளாக இருக்கிறது. But I see some Bathsheba in my office and I'm finished. ஆனால் சில பத்சேபாக்களை பார்க்கும்போது நான் விழுந்து விடுகிறேன். That's Old Testament life. அதுதான் பழைய ஏற்பாட்டு கால வாழ்க்கை. Jesus came to lead us to a higher life. மேன்மையான வாழ்க்கைக்குள்ளாய் இயேசு நம்மை நடத்த வந்திருக்கிறார். Now come to the New Testament where that verse is quoted. இப்பொழுது இந்த வசனம் சொல்லப்பட்ட புதிய ஏற்பாட்டு இடத்திற்கு வருவோம். Hebrews chapter 10. எபிரேயர் 10 அதிகாரம். He's quoting this verse. அந்த வசனத்தை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறார். But now he says when Jesus comes into the world. இயேசு இந்த உலகத்திற்கு வரும்பொழுது. He's quoting from that Old Testament verse. இந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறார். Hebrews 10:5. எபிரேயர் 10 அதிகாரம் 5 வசனம். When Jesus comes into the world. இயேசு இந்த உலகத்திற்கு பிரவேசிக்கும் பொழுது. He says. அவர் சொல்கிறார். To his father. அவருடைய தகப்பனிடத்திலே சொல்கிறார். Sacrifice and offering you have not desired. பலியையும் காணிக்கையும் நீர் விரும்புகிறதில்லை. Have you ever heard a preacher tell you that God doesn't desire your offerings? உங்களுடைய காணிக்கைகளிலே தேவனுக்கு விருப்பமில்லை என்று சொல்லக்கூடிய பிரசங்கியாரை பார்த்திருக்கிறீர்களா? I am probably the only preacher who will tell you that. இதை உங்களுக்கு சொல்வதிலே நான் ஒரு பிரசங்கியார் தான் பிரசங்கிக்கிறேன் என்று நினைக்கிறேன். I am probably the only preacher who will show you the verses in the Bible which says that God does not desire your offering. உங்களுடைய காணிக்கையை தேவன் விரும்புகிறதில்லை என்று சொல்லக்கூடிய வசனத்தை காண்பிக்கக்கூடிய பிரசங்கியார் நான் தான். But what does he desire? ஆனால் அவர் என்ன விரும்புகிறார்? A body you have prepared for me. எனக்கென்று ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர். I beseech you brethren, Romans 12:1. ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே இப்படி இருக்க சகோதரரே, உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Not present your tithes but present your bodies a living sacrifice to God. உங்களுடைய காணிக்கைகளை ஒப்புக்கொடுக்க முடியாய் அல்ல, உங்களுடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள். You tell me which is easier. நீங்கள் சொல்லுங்கள், எது எளிது? To give 10% of your income or to give your body to God? 10% வருமானத்தை ஆண்டவருக்கு கொடுப்பது எளிதா அல்லது உங்கள் சரீரத்தை கொடுப்பது எளிதா? Supposing you are given a choice. உங்களுக்கு இப்பொழுது ஒரு நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் இரண்டில் ஒன்றை. What is your income? உங்களுடைய சம்பளம் என்ன? 25,000 rupees a month. மாதம் 25,000 ரூபாயா? Give 2,500 rupees a month to God. தேவனுக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் கொடுங்கள். Other alternative? மற்ற தேர்வு? Give your body. உங்கள் சரீரத்தை கொடுங்கள். God, here are my eyes.
ஆண்டவரே இதோ என் கண்கள் for 31 days I'll never look at anything that you don't want me to look at ஆண்டவரே நீர் பார்க்க விரும்பாத ஒரு காரியத்தை 31 நாட்கள் நான் பார்க்க மாட்டேன் I will never look at or read anything which you don't want me to look at ஆண்டவரே நீர் விரும்பாத எந்த காரியத்தையும் நான் பார்த்து படிக்க மாட்டேன் here's my tongue lord I'll never speak anything that you don't want me to speak for 31 days இதோ ஆண்டவரே என்னுடைய நாவு 31 நாட்கள் ஆண்டவரே நீர் விரும்பாத எந்த காரியத்தையும் நாவு பேசாது never speak one rude word to my wife என் மனைவியிடத்தில் ஒரு வார்த்தை கூட கடினமாக பேச மாட்டேன் எந்த ஒரு மனிதரிடத்திலும் கோபமாய் ஒரு வார்த்தை பேச மாட்டேன் here are my hands I never want to sin with my hands இது ஆண்டவரே என்னுடைய கரங்கள் என்னுடைய கரங்களால பாவம் செய்ய விரும்பவில்லை here are my thoughts I don't want to have a wrong attitude even for 1 second in 31 days இது ஆண்டவரே என்னுடைய சிந்தை வாழ்க்கை 31 நாட்களில ஒரு வினாடி கூட கெட்ட சிந்தை கொண்ட விரும்பவில்லை I never want my legs to take me any place where you don't want me to go நான் போக விரும்பாத எந்த ஒரு இடத்துக்கு ஆண்டவரே இந்த கால் நடக்காது சரி பாபா here is your 2500 rupees let me keep my body to myself ஏனந்த பிரச்சனை ஆண்டவரே 2500 ரூபாய் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் இந்த சரி நானே வைத்துக் கொள்கிறேன் this is too much இது அதிக மிதமிஞ்சியதா இருக்குது it is easier to pay your tithe than to give your body உங்களுடைய சரீரத்தை கொடுப்பதை காட்டிலும் தசம பாகம் கொடுப்பது எளிது some people say brother Zac preaches against tithing சில என்ன சொல்றால் தெரியுமா என்ன சகோதர Zac Poonen தசம பாகத்துக்கு விரோதமாய் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறாரே because brother Zac preaches something more difficult than tithing தசமபாகம் கொடுப்பதை காட்டிலும் கடினமான ஒன்றை Zac பிரசங்கிக்கிறார். He says give your eyes and your tongue and your legs and your hands and your thoughts everything to God. உங்களுடைய கண்களை உங்களுடைய கரங்களை உங்களுடைய நாவை உங்களுடைய கால்களை உங்களுடைய சிந்தை வாழ்க்கை எல்லாம் தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்றாரு. Where did he get that from? Is that some new doctrine? இது புது உபதேசமா எங்கிருந்து எனக்கு வந்தது? இல்லை. It's written in Hebrews 10:5. எபிரேயர் 10:5 எழுதப்பட்டிருக்கிறது. He doesn't want an offering but he wants your body. அவருக்கு காணிக்கை தேவையில்லை அவருக்கு உங்களுடைய சரீரம் தேவை. It's written in Romans 12:1. ரோமர் 12:1 வாசிக்கிறோம் எழுதப்பட்டிருக்கிறது. Okay further. மீண்டும் ஆய் பார்க்கிறோம். Verse 7. ஏழாம் வசனம். And Jesus says I have come. இயேசு சொல்கிறார் இதோ வருகிறேன். Does he say to delight to do thy will? உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறாரா? No. இல்லை. I have come to do thy will. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். Do you see the difference here from Psalm 40 verse 8? சங்கீதம் 48-க்கும் இந்த வசனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீர்களா? This is quoting Psalm 40 verse 8. சங்கீதம் 48 ஐ மேல்கோட் காட்டி சொல்லக்கூடிய வார்த்தை. But there's a difference here. ஆனால் இங்கே வித்தியாசம் உண்டு. David says I delight to do thy will. உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் என்று தான் சொல்றாரு. Yeah, I say I do thy will. இங்கே இவரோ நான் உம்முடைய சித்தத்தை செய்கிறேன் என்று சொல்றாரு. David says I delight to do thy will but when I see Bathsheba oh I fall. தாவீது ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் பத்சேபாளை பார்த்தால் விழுந்து விடுகிறேன். But when we come into the new covenant. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளாய் வரும்பொழுது Lord when I see 1000 Bathshebas I do your will. ஆண்டவரே நான் 1000 பத்சேபாட்களை பார்த்தாலும் உம்முடைய சித்தத்தை செய்கிறேன். Hallelujah. Hallelujah. What a wonderful life. என்ன அற்புதமான வாழ்க்கை பாருங்கள். When I'm tempted to be bitter against somebody. யாரோ ஒருவர் மீது கசப்பாய் இருக்கும்படியாய் சோதிக்கப்படுகிறேன். The Holy Spirit works in me not only to desire his will but to do his will. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தை விரும்புவதற்கு மட்டுமல்ல அவருடைய சித்தத்தை செய்வதற்கும் எனக்கு உதவி செய்கிறார். And just in case you missed it the first time. நீங்கள் ஒருவேளை தவறு விட்டிருந்தால் முதல் முறை நான் சொன்னதை தவறு விட்டிருந்தால் He repeats it a second time in verse 9. ஒன்பதாம் வசனத்தில் மீண்டுமே அதை சொல்கிறார். I like that. Sometimes when you miss it in the first sentence God says okay I know you missed it but I'll repeat it again. முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் அதை தவற விட்டிருந்தால் ஆண்டவர் சொல்கிறார் நான் மீண்டும் சொல்கிறேன் அடுத்த வசனத்திலேயும் சொல்கிறேன் என்று சொல்கிறார். This is written for the benefit of those who read the Bible too fast. வேகமாய் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு பலம் தரும்படியாக இரண்டாம் முறை எழுதப்பட்டிருக்கிறது. Again in verse 9 I've come to do thy will oh God. தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். Now let me show you Hebrews chapter 8. இப்பொழுது எபிரேயர் 8 அதிகாரத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Now you will understand Hebrews 8. இப்பொழுது எபிரேயர் 8 அதிகாரத்தை விளங்கிக் கொள்வீர்கள். I often tell say this that my calling is to give people a new Bible. என்னுடைய அழைப்பு என்ன தெரியுமா? மக்களுக்கு புதிய வேதாகமத்தை தருவது தான் என்னுடைய show them things they have never seen in their Bible. அவருடைய வேதாகமத்திலேயே கண்டிராத காரியங்களை காண்பிப்பது. Verse 8. 8 ஆம் வசனம். 8:8. Hebrews. எபிரேயர் The days are coming when I'll effect a new covenant says the Lord. நாம் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது என்று கடைசியில் வாசிக்கிறோம். What is this covenant? இந்த உடன்படிக்கை என்ன? Verse 10. This is the covenant I will make. இந்த உடன்படிக்கையை நான் செய்வேன். See it verse 10. 10வது வசனத்தை பாருங்க. I will put my law inside their mind and write them upon their hearts. 10வது வசனத்தை பார்க்கிறோம். என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். In the Old Testament he wrote it on 2 tablets of stone. பழைய உடன்படிக்கையானது இரண்டு கற்பலகைகளில் எழுதப்பட்டது. Today the 2 tablets are my mind and my heart. இன்றைக்கு அந்த இரண்டு கற்பலகைகள் என்னுடைய சிந்தை என்னுடைய இருதயம். It's not outside it is inside. அது வெளியே அல்ல உள்ளே. In the Old Testament it is outside and God said do it do it do it.
பழைய உடன்படிக்கைக்கு கீழாக வெளியே அது இருந்தது. ஆண்டவர் அதை செய் செய் செய். Now the Lord puts it inside. இப்பொழுது ஆண்டவர் அதை உள்ளே வைக்கிறார். And says, I will make you do it. நான் உன்னை செய்யும்படியாய் செய்வேன் என்று சொல்கிறார். That's much better. இது மேன்மையானதல்லவா? It's not like pushing the car, it's getting inside the car and driving it. காரை தள்ளுவது போல அல்ல, உள்ளே உட்கார்ந்து கொண்டு காரை ஓட்டுவது போல. This is the new covenant. இதுதான் புது உடன்படிக்கை. Where the Holy Spirit comes inside. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார். And he writes his law. அவருடைய பிரமாணத்தை உள்ளே எழுதுகிறார். Not in my mind, in my mind. என்னுடைய மனதிலே அவர் எழுதுகிறார். You know what that means? அவருடைய பொருள் என்ன? He gives me a desire to do the will of God. தேவ சித்தத்தை செய்யும்படிக்கு ஒரு விருப்பத்தை எனக்கு கொடுக்கிறார். He doesn't stop there. அதோடு நிறுத்தி விடுவதில்லை. He writes it in my heart. அவருடைய உள்ளத்திலே எழுதுகிறார். That means he gives me the strength to do that will. அவருடைய பொருள் என்னவென்றால் அவருடைய சித்தத்தை செய்யும்படியான பலனை அவர் எனக்கு தருகிறார். He gives me a desire in my mind first. முதலாவதாக என்னுடைய மனதிலே ஒரு ஆசையை தருகிறார். And then gives me strength to do it. பிறகு அதை செய்வதற்கு வேண்டிய பலனை தருகிறார். It says in Hebrews 13 verse 9. எபிரேயர் 13 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். It's good for the heart to be strengthened by grace. இருதயமானது கிருபையினாலே ஸ்திரப்படுகிறது நல்லது. What is that for? அது எதற்கு? To do God's will. எதற்காக ஸ்திரப்படுகிறது என்று சொன்னால் தேவ சித்தத்தை செய்வதற்கு. It's like if there's a 1 ton weight here. இங்கே 1 டன் பாரம் இருக்கிறது. I try to lift it. அதை தூக்க முடியாய் பிரயாசப்படுகிறேன். It's like trying to keep God's law. அது தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்வது போல. I strain and strain and strain and get a slip disc. நான் எவ்வளவோ பிடித்து இழுத்து 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 என்னுடைய முதுகு எலும்பு அது இடம் மாறி போகும். Life under the law is like that. I give up. பிரமாணத்தின் கீழ இருக்கக்கூடிய வாழ்க்கை அவ்வளவுதான், நான் விட்டு விடுகிறேன். But the Holy Spirit comes in, strengthens me. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார், என்னை பலப்படுத்துகிறார். And almost without any effort I can lift up that 1 ton. இப்பொழுது எந்த சிரத்தியும் இல்லாமல் அந்த 1 டன் பாரத்தை அப்படியே தூக்குகிறேன். I can keep God's law. நான் தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்ள முடிகிறது. It's good for the heart to be strengthened by grace. இருதயமானது கிருபையினாலே ஸ்திரப்படுகிறது நல்லது. So when God says I will write my law upon your mind, he gives us the desire to do God's will. ஆகவே என்னுடைய பிரமாணத்தை என்னுடைய மனதிலே எழுதுவேன் என்று சொன்னால் உங்களுடைய மனதிலே விருப்பத்தை கொடுக்கிறார். Write it upon our heart means he gives us the ability to do God's will. இதயத்திலே எழுதுகிறேன் என்று சொன்னால் தேவ சித்தத்தை செய்வதற்குரிய திறமையை அவர் தருகிறார். This is the new covenant. இதுதான் புது உடன்படிக்கை. The old covenant he wrote it outside. பழைய உடன்படிக்கையிலே வெளியே மட்டும் எழுதினார். There's another big difference. இதும் இன்னொரு வித்தியாசம். If you read the old covenant in the 10 commandments in Exodus 20, யாத்திராகமம் 20 அதிகாரத்திலே பழைய 10 கற்பனைகளை வாசிக்கும் பொழுது, I'll tell you what it is basically. அது அடிப்படையாக என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன். Thou shalt, இதை செய்வாயாக. Thou shalt not, இதை செய்யாதிருப்பாயாக. Thou shalt, செய்வாயாக. Thou shalt, செய்வாயாக. Thou shalt not, செய்யாதிருப்பாயாக. Thou shalt not, செய்யாதிருப்பாயாக. Whole thing is that. முழுதுமே அப்படித்தான். Thou shalt not, thou shalt, thou shalt, thou shalt, thou shalt, thou shalt not, thou shalt not, thou shalt not. இதை செய்வாயாக, செய்யாதிருப்பாயாக, செய்வாயாக, செய்வாயாக, செய்வாயாக. You must do this and you must not do this and you must do this and you must not do that. இதை செய்ய வேண்டும், இதை செய்ய கூடாது, இதை நீ செய்ய வேண்டும், இதை நீ செய்ய கூடாது. You must honor your father and mother. உன் தாயையும் தந்தையையும் கணவனையும். நீ ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. You must not commit murder. நீ you must not commit adultery. It's all you must not. எல்லாமே நீ இதை செய்யாதிருப்பாயாக, செய்வாயாக, செய்யாதிருப்பாயாக. The responsibility is on you. பொறுப்பு முழுவதும் உன்னை சார்ந்தது. And you can read the Bible. நீங்கள் வேதத்தை வாசித்து and read it like the old covenant. பழைய உடன்படிக்கை போலவே நீங்கள் வாசிக்க முடியும். I must do this and I must not do that. I must do this and I must do that. Brother, you are under the law. நான் இதை செய்ய வேண்டும், இதை செய்ய கூடாது, இப்படி செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். சகோதரனே, நீ பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறாய். No wonder you are weary and heavy laden. நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருப்பதிலே ஆச்சரியம் இல்லை. The command, come unto me all you who are weary and heavy laden is not for the unbeliever, it's for believers. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்கிறதன் அழைப்பு அவிசுவாசிகளுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கு. Who are the weary and heavy laden people in the world today? இன்றைக்கு உலகத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யார்? Those worldly people are enjoying their sin. They are not weary and heavy laden. உலக மக்கள் தங்கள் பாவத்திலே சந்தோஷிக்கிறார்கள், அவர்கள் வருத்தமாப்படுகிறார்கள், பாரமாப்படுகிறார்கள். It's the believers who are trying to keep God's law who are weary and heavy laden. தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறவர்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறார்கள். Jesus come to me, I'll give you rest. என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will write my law in your mind and heart. என்னுடைய பிரமாணத்தை உன்னுடைய மனதிலே இருதயத்திலே எழுதுவேன். There it is, you shall not. அங்கே நீ இதை செய்வாயாக, செய்யாதிருப்பாயாக, செய்வாயாக, செய்யாதிருப்பாயாக. Now see the new covenant. நீங்கள் புது உடன்படிக்கையை பாருங்கள். Hebrews 8:10. எபிரேயர் 8 அதிகாரம் 10 வசனம். And 12. 10 வசனம், 12 வசனம். I will. Verse 12. I will. வசனம், நான். Where is the you must and you must not? நீ செய்வாயாக, நீ செய்யாதிருப்பாயாக என்பது எங்கே எங்கே வருகிறது? Have you seen this big difference between Exodus 20 and Hebrews 8? யாத்திராகமம் 20 அதிகாரத்துக்கும் எபிரேயர் 8 அதிகாரத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை பார்த்தீங்களா? That is the difference between law and grace.
பிரமாணத்துக்கும் கிருபைக்கும் இதுதான் வித்தியாசம். That's the difference in trampling under our feet and producing wine and Jesus producing it miraculously. நாம் நம்முடைய கால்களினாலே கசக்கி பிழிந்து திராட்சத்தை உண்டாக்குவதற்கும் இயேசு திராட்சத்தை உண்டாக்குவதும் உள்ள வித்தியாசம் இதுதான். I believe the problem with many of you believers, dear brothers and sisters, is you're living under the Exodus 20 regime. சகோதர சகோதரிகளே, உங்கள் அநேகருடைய பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் பிரயாசங்களுக்கும் காரணம் நீங்கள் யாத்திராகமம் 20 அதிகாரம் என்கிற ஆளுகைக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You have accepted Christ as your savior and gone back to the Old Testament way of life. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பழைய உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ளாக சென்று விட்டீர்கள். I want to set you free. நான் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறேன். I can compare it to three marriages. மூன்று திருமணங்களை நான் உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல முடியும், ஒப்பிட்டு சொல்ல முடியும். In Romans chapter 6, ரோமர் 6 அதிகாரம், which says we were once had an old man. ஒரு பழைய மனுஷனை நாம் வைத்திருந்தோம் என்று பார்க்கிறோம். It says in Romans 6:6 our old man was killed. ரோமர் 6 அதிகாரம் 6 வசனத்தில் நம்முடைய பழைய மனுஷன் கொல்லப்பட்டான் என்று வாசிக்கிறோம். And then in Romans 7, ரோமர் 7 அதிகாரம் verse 4, நான்காம் வசனம், it says we are made to die to the law so that we can be married to Christ. நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படும்படியாக பிரமாணத்துக்கு மரித்து விட்டோம் என்று வாசிக்கிறோம். So I want to show you three marriages now. இப்பொழுது மூன்று திருமணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். First, we are married to the old man. முதலாவதாக நாம் பழைய மனுஷனோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். That is our unconverted life. நம்முடைய மனம் திரும்பாத வாழ்க்கை. You know, in all these three pictures we are the bride. We are the wife. மூன்று காட்சிகளிலுமே நாம் தான் மனவாட்டி. The old man is my husband. பழைய வாழ்க்கையிலே பழைய மனுஷன் தான் என்னுடைய கணவர். He is a wretched husband. அவன் மோசமான கணவன். He tells me to do so many wrong things. எவ்வளவு தவறான காரியங்களை செய்ய முடியாம சொல்றான். And he forces me to do it. இதை என்ன செய்ய முடியாய் சொல்றான். And I do it. நான் பாவம் செய்ய முடியாய் சொல்றான். I hate people. நான் மக்களை பகைக்கிறேன். I'm jealous. பொறாமைப்படுகிறேன். I steal. திருடுகிறேன். I tell lies. பொய் சொல்றேன். I lust constantly with my eyes. தொடர்ந்து கண்களினால் இச்சித்து கொண்டிருக்கிறேன். I get angry constantly with my tongue. என்னுடைய நாவினால் அடிக்கடி கோபப்பட்டு கொண்டிருக்கிறேன். I'm miserable, gloomy because this is my husband. நிர்பாக்கியமுள்ளவனாய் துக்கமுடையவனாய் இருக்கிறேன். என்னடா சொன்னால் என்னுடைய கணவன் பழைய மனுஷன். I am a slave. நான் அவனுக்கு அடிமையாய் இருக்கிறேன். And I'm fed up of this life. இந்த வாழ்க்கை எனக்கு சலித்து போய் விட்டது. But I can't do anything. ஆனால் என்னால ஒன்றும் செய்ய முடியவில்லை. Because this old man is my husband. என்ன அந்த பழைய மனுஷன் எனக்கு கணவனாய் இருக்கிறான். And one day, ஒரு நாளிலே God does a wonderful thing. தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை செய்கிறார். That's the day I get converted. அந்த நாளிலே தான் நான் மனம் திரும்புகிறேன். The old man is killed. Romans 6:6. ரோமர் 6:6 இல் பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுகிறான். And I say hallelujah. Hallelujah. My husband is dead. என்னுடைய கணவன் மரித்து விட்டான். At last I am free. கடைசியாக நான் விடுதலையாகி விட்டேன். I have to get married again now to the right person. இப்பொழுது சரியான நபரிடத்தில் திருமணத்தில் இணைக்கப்பட வேண்டும். Thank God this wretched fellow who made my life miserable is gone. துர்பாக்கியமான இந்த மனிதன் அவன் மரித்து போய் விட்டான். நன்றி ஆண்டவரே. Now I want to get married to Christ. இப்பொழுது நான் கிறிஸ்துவோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட வேண்டும். And I look around to identify Christ. நான் கிறிஸ்துவை கண்டுபிடிப்பதற்கு தேடிக் கொண்டிருக்கிறேன். And I see somebody who looks like Christ. கிறிஸ்துவை போல ஒருவர் காட்சியளிக்கிறார். Who's so upright. நேர்மையானவர். Never does anything wrong. தவறே செய்யாதவர். Never tells me to do one single wrong thing. ஒரு தவறை கூட என்னை செய்ய முடியாய் சொல்வதில்லை. Ah, I say this is Christ. ஓ இதுதான் கிறிஸ்து. And I marry him. நான் அவரை திருமணம் செய்கிறேன். And I discover after my marriage, திருமணத்துக்கு பின் தான் நான் கண்டுபிடிக்கிறேன், this is not Christ. அவர் கிறிஸ்து அல்ல. This is the law of God. இது தேவனுடைய பிரமாணம். Who never does anything wrong. தவறு செய்யாதவர். Always tells me to do what is right. எப்பொழுதே சரியானவற்றையே செய்ய முடியாய் சொல்கிறவர். Tells me never to worship idols. விக்கிரகங்களை வணங்க வேண்டாம் என்று சொல்கிறவர். Never to tell a lie. பொய் சொல்லாதிருப்பாயாக. He is not like the old man. பழைய மனுஷனை போல அவர் இல்லை. He is the exact opposite of the old man. பழைய மனுஷன் நேர் எதிராக இருக்கிறவர். But my life is miserable. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்கு. He is so demanding. அவர் எவ்வளவு இனத்திலே கேட்புரிமையா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Very exact. சரியாக இருக்க வேண்டும். If he says breakfast at 8 o'clock, breakfast must not be at 8:01, it must be at 8 o'clock. காலை ஆகாரம் 8 மணிக்கு தயாராக வேண்டும் என்று சொன்னால் 8 மணி ஒரு நிமிடத்திற்கு தயாரானாலும் அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். 8 மணி என்று சொன்னால் 8 மணி. But I'm such a lazy wife, I can make breakfast only by 12 o'clock in the afternoon. ஆனால் நானோ சோம்பேறித்தனமான மனைவியா இருக்கிறபடினாலே காலை ஆகாரம் செய்து முடிப்பதற்கு 12 மணி ஆகிவிடுகிறது. And every day he condemns me. ஒவ்வொரு நாளும் என்னை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். The shoes are not polished properly. ஷூவை நீ ஒழுங்காக பாலிஷ் பண்ணவில்லை. You did not iron my shirt properly. என்னுடைய சட்டையை ஒழுங்காக தேய்க்கவில்லை. He never asked me to do anything wrong. தவறு ஒன்றையும் அவர் என்னை செய்ய சொல்லுவதில்லை. Everything he asked me to do is
is right. அவர் என்னை செய்ய சொல்லுகிற காரியம் எல்லாம் சரியானது தான். But my life is just as miserable as when I was married to the old man. முன்னால் நான் பழைய மனுஷனோடு கூட திருமணம் செய்த பொழுது எப்படி இருந்தேனோ அதே போல துர்பாக்கியம் உள்ளவனாயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். How many of you sisters would like to be married to a man who never asks you to do anything wrong? எத்தனை சகோதரிகள் உங்களை தவறே செய்ய சொல்லாதவர் அவரை திருமணம் செய்ய விரும்புகிறீர்கள்? But ஆனால் breakfast must be ready at 8 o'clock. 8 மணிக்கு சாப்பாடு தயாராக வேண்டும். The shoes must be polished perfectly. ஷூ பூரணமாய் பாலிஷ் செய்யப்பட வேண்டும். When the clothes are washed, there must not be a spot in them. துணிகள் எல்லாம் நேர்த்தியாய் துவைக்கப்பட வேண்டும். ஒரு சொட்டு கறை கூட இருக்க கூடாது. The house must be spick and span. வீடு ஆனது கண்ணாடியை போல பளிச்சென்று இருக்க வேண்டும். What a miserable life. என்ன துர்பாக்கியமான வாழ்க்கை. This is religious life. இதுதான் பக்தி வாழ்க்கை. Struggling under the law to please, to do what is right. பிரமாணத்துக்கு கீழாக போராட்டம், எதை சரியானதை செய்ய வேண்டும் என்ற போராட்டம், போராட்டம், பிரயாசம். Your old man is dead. You're not doing evil things now. பழைய மனுஷன் மரித்து விட்டான். நீங்கள் செய்வதெல்லாம் இப்போது தவறு அல்ல, பாவம் அல்ல. நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். But you married the wrong person. ஆனால் தவறான நபரை திருமணம் செய்து விட்டீர்கள். You married the law. நீங்கள் பிரமாணத்தை திருமணம் செய்து கொண்டீர்கள். And now you say, oh, I wish this husband will die now. ஐயோ, இந்த கணவன் எப்பொழுதான் சாவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். But he will never die. ஆனால் அவர் மரிக்கவே மாட்டார். The law of God can never die. தேவனுடைய பிரமாணம் மரிக்கவே முடியாது. He has no diabetes, no blood pressure, nothing. அவருக்கு நீரிழிவு நோயும் இல்லை, இரத்த அழுத்தமும் இல்லை. He will never die. அவர் ஒரு காலம் மரிக்க மாட்டார். He is eternal. அவர் நித்தியமானவர். Say, Lord, I am doomed. I married the wrong person. ஆண்டவரே, தவறான நபரை நான் திருமணம் செய்து என் வாழ்க்கையே போய்விட்டது. Does God have a solution for this? இதற்கு தேவனிடத்திலே ஒரு தீர்வு உண்டா? He can kill the old man. பழைய மனுஷனை அவர் கொன்று விடலாம். But he will never kill his own law. ஆனால் தம்முடைய சொந்த பிரமாணத்தை அவர் கொல்லுவாரா? Impossible. கூடாத காரியம். What is the solution? என்னதான் தீர்வு? He kills me, the wife. மனைவியாய் இருக்கக்கூடிய என்னை அவர் கொன்று விடுகிறார். And then I become free. இப்போ நான் விடுதலையாகி விட்டேன். Doesn't it say that in Romans 7 and verse 2? Romar 7th adhigaram 2nd vasanathile appadi sollapadavillaya? The married woman is bound by law to her husband while he is living. Purushundiya stree than purushan uyirodu irukkum kaalamalavum. But if her husband dies, she is released. Purushan maritha pinbu ival pramanathirundu vidaliyakkapadugiraar. Old man died, I was released. Palaya manushan maritha vittaa naan vidaliyakkapadugiren. But this new man, this law will never die. Alanda pudhiya manushanai thirumanam seidukondene pramanam avan marikka povadillai. So what to do? Avan enna seiyapoguraai? 4th vasanam. You, the wife, were made to die to the law. Manaviyai irukkukodiya nee pramanathukku maritha vidu. Did you understand that now? இதை இப்பொழுது விளங்கிக் கொண்டீர்களா? Did you understand Romans 7:4 now? ரோமர் 7:4 இப்பொழுது உங்களுக்கு விளங்கிவிட்டது. You, the wife, were made to die to the law. நீ கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து விட்டாய். And what did he do? அவர் என்ன செய்கிறார்? Verse 4, he raised you from the dead. அவர் மரித்தோர்ந்து உன்னை உயிரோடு எழும்ப பண்ணுகிறார். You know, he kills me as the wife. மனைவியாய் இருக்கிற என்னை அவர் கொன்று விடுகிறார். And breaks my connection with the law. பிரமாணத்தோடு கூட இருக்கக்கூடிய என்னுடைய உறவை துண்டித்து விடுகிறார். And then raises me up from the dead. மீண்டுமாய் மரித்தோர்ந்து எழுப்புகிறார் உயிரோடு. Says your old marriage is cancelled now because you died. நீ மரித்தபடினாலே பழைய திருமணமானது நீக்கப்பட்டு விட்டது. Now you can marry Christ. இப்போ நீ கிறிஸ்துவை திருமணம் செய்து கொள்ளலாம். I say praise the Lord. What a wonderful way God did it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு அற்புதமான விதத்திலே தேவன் செய்து கொடுத்தார். Now read Romans 7:4 and see if that is not exactly what the Bible says. ரோமர் 7:4 நீங்கள் கவனமாய் வாசித்து வேதம் என்ன சொல்கிறது என்று கவனியுங்கள். You were made to die to the law through the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்க முடியாது. That you can be married to another who was raised from the dead. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடைய அவரை திருமணம் செய்ய முடியாக. So that we might bear fruit, children for God. தேவனுக்கென்று கனி கொடுக்க முடியாக, தேவனுக்கென்று பிள்ளைகளை பெற முடியாக. Children of love and joy and peace. அன்பு, சமாதானம், சந்தோஷம் என்கிற குழந்தைகளை பெற முடியாக. பொறுமை என்கிற தாழ்மை. And bringing souls to Christ. ஆத்துமக்களை கிறிஸ்துவுடைய building the church. சபையை கட்டுவது. This is true Christianity. இதுதான் மெய்யான கிறிஸ்தவம். So when you are married to the law, நீங்கள் பிரமாணத்தோடு கூட திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது, it's a religious life, very heavy. இந்த பக்தி வாழ்க்கை என்பது பாரமான வாழ்க்கை. Now what are the standards of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் அந்த தரத்தை பாருங்கள். He also says breakfast must be ready at 8 o'clock. அவரும் சொல்கிறார் காலை ஆகாரம் 8 மணிக்கு தயாராக வேண்டும். And here the lazy woman like me still making breakfast at 12 o'clock. என்னைப் போல சோம்பேறியா இருக்கக்கூடிய மனைவி சே பிரயாசப்பட்டு 12 மணி ஆக வருது. Jesus standards are not lower than the law of God, never. தேவனுடைய பிரமாணத்தை காட்டிலும் இயேசுவின் தரமானது கண்டிப்பாக குறைவாக இல்லை, இல்லவே இல்லை. But he says, ஆனால் அவர் சொல்கிறார், never mind darling, I'll help you. Darling, கவலைப்படாதே, நான் உனக்கு உதவி செய்கிறேன்.
He comes and helps me in the kitchen. சமையல் அறைக்கு அவரே வந்து எனக்கு ஆகாரம் செய்ய முடிய உதவி செய்கிறார். ஓஹோ, this is not like the old husband, the law. பிரமாணம் என்கிற பழைய கணவரை போல இல்லை. And we work together. ரெண்டா சேர்ந்து செய்கிறோம். And after 1 week breakfast is now at 11 o'clock. I'm improving. ஒரு வாரம் கழித்து இப்பொழுது 11 மணிக்கு ஆகாரம் தயாராகி விடுகிறது. நான் சற்று முன்னேறி விட்டேன். He says, don't get discouraged, we'll do it. கவலைப்படாதே, நாம் சேர்ந்து செய்வோம். After another week breakfast is at 10 o'clock. அடுத்த வாரம் இப்பொழுது 10 மணிக்கே காலை ஆகாரம் தயாராகிறது. 9 o'clock and I'm encouraged. இன்னும் ஒரு வாரம் கழித்து 9 மணிக்கு ஆகாரம் தயாராகிறது. நான் உற்சாகப்படுத்தப்படுகிறேன். Another week I have made it, breakfast at 8 o'clock. அடுத்த வாரம் 8 மணிக்கு ஆகாரம் தயாராகி விட்டது. He did 90% of the work. ஆனால் அவர் 90% வேலை அவர் செய்தார். Or 99%. அது 99% வேலை அவர் செய்து விட்டார். I say, I want to live with this husband forever. நித்திய நித்தியமாக இந்த கணவனோடு கூட நான் வாழ வேண்டும். He says the shoes must be polished perfectly. ஷூ பூரணமாய் பாலிஷ் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். He does 99% of the work. 99% வேலை அவர் செய்கிறார். And he says just rub it perfectly, that's enough for you to do. கொஞ்சம் தேய்த்து விடு, அது நீ செய்கிற வேலை என்று சொல்கிறார். I say, boy, Lord, what a wonderful life this is. ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை இது. You ask any woman here sitting here, would you like to marry such a husband? இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய ஸ்திரீகளை கேட்டு பாருங்க, இப்படி ஒரு கணவர் கிடைத்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களா? Oh, he says, any day. ஐயோ, எந்த நாள் வேண்டுமானாலும் செய்து கொள்கிறேன். Then why aren't you all surrendering yourself completely to Christ? அப்படியானால் ஏன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுக்காமல் இருக்கிறீர்கள்? I'm talking about Jesus. நான் இயேசுவை குறித்து பேசுகிறேன். Many of you are married to the law. அநேகர் பிரமாணத்தினாலே பிரமாணத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் நீண்ட முகத்தை வைத்து துக்கமுகத்தோடு இருக்கிறீர்கள். I was married to the law for a long time. அநேக ஆண்டுகளாக நான் பிரமாணத்தை திருமணம் செய்து கொண்டிருந்தேன். One day God killed me. Hallelujah. ஒரு நாளில் தேவன் என்னை கொன்று விட்டார். Hallelujah. And raised me up. என்னை உயிரோடு எழுப்பினார். And said, marry Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை மணந்து கொள். My life has changed. என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. Many times when I stand up to speak, அநேக சமயங்களில் நான் பேச இங்கே வந்து நிற்கும் பொழுது, some places in 3 days I have to speak 12 times. சில இடங்களிலே 3 நாட்கள் 12 முறை பேச வேண்டியிருக்கிறது செய்தி. 12 hours in 2.5 days. 2.5 நாட்களிலே 12 மணி நேரங்கள் செய்தியை பேச வேண்டியிருக்கிறது. In between those 12 hours counseling people for hours and hours and hours. இந்த கூட்டங்களுக்கு இடையிலே என்னை ஆலோசனைக்காக வருகிற மக்களுக்கு மணிக்கணக்காக ஆலோசனை சொல்ல வேண்டியிருக்கிறது. Many places I go to, I have to sit till 2 o'clock at night talking to people. நான் போகிற அநேக இடங்களிலே இரவு 2 மணி வரை உட்கார்ந்து கொண்டு மக்களோடு கூட பேச வேண்டி இருக்கிறது. And in the days when I was married to the law, பிரமாணத்தோடு கூட திருமணம் செய்யப்பட்ட அந்த நாட்களிலே, I used to get headaches. தலைவலி வந்துவிடும். Struggle. போராட்டம். It was a burden. அது எனக்கு பாரமாக இருந்தது. I was weary and heavy laden. அது வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருந்தேன். But I can testify I'm not weary and heavy laden now. ஆனால் இப்பொழுது நான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதில்லை என்று சாட்சியாய் சொல்கிறேன். Because I married Jesus Christ. என்றால் நான் இயேசுவை திருமணம் செய்திருக்கிறேன். He does 99% of the work. அவர் எனக்கு என்ன எல்லா வேலையிலும் உதவி செய்கிறார். 99% of the work he does. அவர் செய்கிற வேலை 99%. Many times I say, அநேக சமயத்தில் நான் சொல்கிறேன், Lord, ஆண்டவரே, I will never go and stand in a pulpit if you are not standing there with me. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வந்து இங்க நிற்காவிட்டால் நான் மேடையில் நிற்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறேன். I'll just waste people's time. I will waste people's time. நான் மக்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருப்பேன். I will bore them. நான் அவர்களை போர் அடித்துக் கொண்டிருப்பேன். I will show off myself. நான் என்னை நானே காண்பித்துக் கொண்டிருப்பேன். I won't draw them to Christ. நான் அவர்களை கிறிஸ்துவனே சேர்க்க மாட்டேன். But Lord, you stand next to me. ஆனால் நீர் ஆண்டவர் எனக்கு அருகாமல் நிற்பீரானால், I'll go anywhere. நான் எங்கு வேண்டுமானாலும் செல்வேன். Any number of times. எத்தனை முறை வேண்டுமானாலும் பேசுவேன். Have you experienced this type of marriage to Jesus Christ? இயேசு கிறிஸ்துவோடு கூட இப்படிப்பட்ட திருமணத்தை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? There's only one condition. ஒரே ஒரு நிபந்தனை தான். You have to surrender everything. எல்லாவற்றையும் அவருக்கு என்று அர்ப்பணிக்க வேண்டும். It's not cheap. அது இலவசம் அல்ல, சீப்பாக அல்ல. But it's wonderful. ஆனால் அற்புதமான வாழ்க்கை. There are some things in the Christian life that are free. கிறிஸ்துவ வாழ்க்கையில் சில காரியங்கள் இலவசமாய் கிடைக்கிறது. See, that is the mistake that some Christians make. சில கிறிஸ்தவர்கள் இந்த தவறை தான் செய்கிறார்கள். They think everything in the Christian life is free. கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாமே இலவசம் என்று எண்ணுகிறார்கள். No. இல்லை. Forgiveness of sins is a gift. It's free. பாவ மன்னிப்பு என்பது அது ஒரு ஈவு, அது இலவசம். The gift of the Holy Spirit, it's a gift, free. பரிசுத்த ஆவியானுடைய வரம் அது ஒரு ஈவு, அது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. The moment you ask Christ to come into your heart, his spirit comes in. இயேசுவின் உள்ளத்திலே வாரம் என்று நீங்கள் கேட்கிற அந்த க்ஷணத்திலே அவருடைய ஆவியான் உள்ளே வருகிறார்.
but to be filled with the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற வேண்டும். To be baptized with fire. அவர் அக்கினியாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். To partake of God's own nature. தேவனுடைய சொந்த திவ்ய ஸ்வபாவத்திலே பங்கு பெற வேண்டும். For that you have to pay a price. அதற்கு நீங்கள் ஒரு விலை கறியம் செலுத்த வேண்டும். That's not free. அது இலவசம் அல்ல. Do we have to wait? காத்திருக்க வேண்டுமா இதற்காக? No, a lot of people have tarrying meetings. இதற்காக காத்திருப்பு கூட்டங்கள் நடத்த வேண்டுமா? Yeah, we have to wait because God is waiting for you to open every area of your life to him. நாம் காத்திருக்க வேண்டும் என்றால் நீ வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியும் திறந்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் காத்திருக்கிறார். You don't have to wait, God is waiting. நீ காத்திருக்க தேவையில்லை, தேவன் காத்து கொண்டிருக்கிறார். When did you accept Christ? கிறிஸ்துவை எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டீர்கள்? I accepted, surrendered my life to Christ when I was 19 and a half. நான் 19 வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டேன். Was there waiting? அங்கே காத்து கொண்டிருந்தேனா? Yes. ஆம். Jesus was waiting at the marriage wedding altar for 19 and a half years. அந்த இயேசு கிறிஸ்து அந்த திருமண பீடத்திலே அவர் 19 ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தார். He was waiting for me. எனக்காக காத்து கொண்டிருந்தார். Have you ever seen a wedding where the bridegroom is waiting for 19 and a half years for them? நீங்க ஏதாவது திருமணத்திலே பார்த்திருக்கீங்களா? 19 வருஷம் மாப்பிளை வந்து காத்து கொண்டே இருக்கிறார். Waiting, waiting, waiting just for the bride to say yes, I'll marry you. அந்த பெண் ஆம் உங்களை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று ஆமாம் சொல்வதற்காக 19 வருடம் காத்து கொண்டிருக்கிறார் மாப்பிளை. When the man conducting the marriage, ஒரு மனிதன் திருமணத்தை நடத்தும் பொழுது asks the bride, அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், will you marry him? இவரை திருமணம் செய்வாயா? And she looks around for 1 minute. ஒரு நிமிஷம் அங்கே இங்கே பராக்கு பார்த்துக்கிட்டிருந்தால், you'll say something is wrong here. ஏதோ தவறு இருக்கிறது. 1 minute. ஒரு நிமிஷம் அந்த பெண் பதில் சொல்லாமல் காத்து கொண்டிருந்தாலே போதும். Or if she says, I'm still thinking about it. அது குறித்து இன்னும் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த பெண் சொன்னால், that is what I said to Jesus for 19 and a half years at the marriage ceremony. நான் அந்த திருமண விவாக ஆராதனையிலே 19 ஆண்டுகளாக நான் இதை தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். Was there a tarrying there? அங்கே ஒரு காத்திருப்பு இருந்ததா? Yes. ஆம். Who was waiting? Not me. யார் காத்து கொண்டிருந்தார்? The Lord was waiting. ஆண்டவர் காத்து கொண்டிருந்தார். The disciples had to tarry before the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பதாக சீஷர்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. After that the Lord is tarrying for us now. அதற்குப் பிறகு இப்பொழுது ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். Isaiah chapter 30 verse 18. ஏசாயா 30 அதிகாரம் 18 வசனம். Isaiah 30 verse 18. ஏசாயா 30:18. The Lord longs to be gracious to you. தேவன் the verse 30 verse 18. ஏசாயா 30 அதிகாரம் 18 வசனத்திலே பார்க்கிறோம். அவர் இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். The Lord longs to be gracious to you. உங்கள் மேல் மனதுருகும்படி தேவன் விரும்புகிறார். But he is waiting. ஆனால் கர்த்தர் காத்திருப்பார். He is waiting to have compassion on you. உன் மீது மனதுருகும்படியாய் இரக்கம் கொள்ளும்படியாய் கர்த்தர் காத்திருக்கிறார். There is a tarrying meeting but the Lord is doing the tarrying, not you. காத்திருப்பு கூட்டம் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார், நீ அல்ல. You don't have to tarry. நீ காத்திருக்க வேண்டியதில்லை. When you tarry, you are waiting. God is waiting for you to surrender. That's the only tarrying meeting. காத்திருப்பது என்று சொன்னால் ஆண்டவர் உனக்காக காத்திருக்கிறார், நீ உன்னை ஒப்புக்கொடுக்கும்படியாக, அவ்வளவுதான். Even for salvation there's a tarrying. இரட்சிப்புக்கே ஒரு காத்திருப்பு. I waited 19 and a half, Jesus waited 19 and a half years for me. எனக்காக இயேசு 19 ஆண்டுகள் காத்திருந்தார். What a long waiting that is. எவ்வளவு நீண்ட காத்திருப்பு பாருங்கள். Finally, like some big maharani, I said yes. கடைசியாக மகாராணி போல சரி என்று நான் சொன்னேன். What a shame. என்ன வெட்கத்துக்குரிய காரியம். I make the son of God wait for 19 and a half years. தேவகுமாரனை 19 ஆண்டுகளாக காத்திருக்க வைத்து விட்டேன். I am really ashamed of myself. என்னை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். But he is long suffering with me. ஆனால் அவர் என்னோடு நீண்ட பொறுமையுள்ளவராக இருக்கிறார். And then பிறகு he waits till I surrender everything in my life. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் ஒப்புக் கொடுக்கும் வரை அவர் காத்திருக்கிறார். That may also take time. அதுவும் நேரம் பிடிக்கும், காலம் பிடிக்கும். He says, I want to fill you with my Holy Spirit. அவர் என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்ப விரும்புகிறார். But I must give every room in my heart to him. ஆனாலுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையும் நான் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். If you don't give every heart, he can't fill you. நீங்கள் ஒவ்வொரு அறையும் அவருக்கு நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் எப்படி நிரப்ப முடியும்? So some people have to wait 20 years, 10 years. சில மக்கள் 20 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. Some people 10 years. சிலர் 10 ஆண்டு. Some people 40 years. சிலர் 40 ஆண்டு. That depends on you. When are you going to open all the rooms in your heart? அது உங்களை பொறுத்த காரியம். உங்களுடைய உள்ளத்தின் அறைகளை எப்பொழுது எல்லாவற்றையும் திறப்பீர்கள்? It is the Lord who is tarrying.
கர்த்தர் தான் காத்திருக்கிறார். Don't forget that. இதை மறந்து விட வேண்டாம். A lot of foolish people go to tarrying meetings thinking that I am waiting for the Lord to do something. அநேகர் காத்திருப்பு கூட்டம் என்று சொல்லி காத்திருப்பதே ஆண்டவரே ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் காத்துக் கொண்டிருப்பது போல நினைக்கிறார்கள். Insulting God. அவர்கள் தேவனை நிந்திக்கிறார்கள். God has already sent his spirit to this earth. தேவன் ஏற்கனவே தம்முடைய ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பி விட்டார். He is waiting for you to open up every area of your life. நீ உம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் திறந்து கொடுக்கும்படியாக அவர் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். And then அதற்கு பிறகு he becomes your companion all the time. எல்லா நேரங்களிலும் உனக்கு சக நண்பனாய் மாறுகிறார். The Holy Spirit comes to fill us to bring Jesus with us everywhere we go. நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் இயேசுவை நம்மோடு கூட கொண்டு வரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். The Lord wants to go with me everywhere I go. நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் இயேசுவோடு கூட வர விரும்புகிறார். One of the sad things that I see in some Christian churches nowadays. சமீப நாட்களிலே சில கிறிஸ்தவ சபைகளிலே நான் பார்த்த துக்கமான விஷயம் என்னவென்றால் is the very immodest way in which some young girls dress. சில வாலிப ஸ்திரீகள் தகுதியற்ற விதத்திலே ஆடை அணிகிறார்கள். Young teenage girls and in their 20s. பதின் பருவத்திலே 20 வயதில் இருக்கக்கூடிய வாலிப பெண்கள் with tight dresses. இறுக்கமான ஆடைகளை அணிகிறார்கள். Exposing more and more of their body. தங்களுடைய சரீரத்தை அதிகமாக வெளி காட்டுகிறார்கள். As it is the poor brothers have a struggle. ஏற்கனவே fighting lust. ஏற்கனவே ஏழை சகோதரர்களுக்கு இச்சை மேற்கொள்வதற்கு எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறார்கள். And these girls come and provoke them even more in the church. சபைக்குள்ளேயும் வந்து இவன் இந்த சகோதரர்களை அதிகமாக தூண்டி விடுகிறார்கள். One day one sister, young sister came to me in my church. ஒரு நாளிலே ஒரு வாலிப சகோதரி என்னுடைய சபைக்கு வந்தார்கள். Brother, can you please tell me how I should dress? சகோதரி, நான் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். I was very happy that she asked me like a father. ஒரு தாய்ப்புறத்திலே கேட்பது போல என்னிடத்திலே கேட்டதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். I said I'll tell you. நான் சொல்கிறேன் என்று சொன்னேன். Imagine that Jesus is living in the next street to your house. உடைய வீட்டிற்கு அடுத்த தெருவில் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நீ எண்ணிக்கொள். And one day Jesus calls you and says, ஒரு நாளிலே ஆண்டவர் உன்னை கூப்பிடுகிறார். Please come to my house. என்னுடைய வீட்டுக்கு வா என்று கூப்பிடுகிறார். I want to go for a walk with you in the marketplace. நான் உன்னோடு கூட சேர்ந்து கடை தெருவுக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார். How will you dress when you go to meet Jesus to go for a walk with him in the marketplace? இயேசுவோடு கூட ஒரு கடை தெருவுக்கு போகும் பொழுது நீ எப்படி ஆடை அணிந்து நடந்து போவாய்? Will you walk with your tight jeans and your hip ex your midriff exposed? உங்களுடைய வயிறு தெரியும்படி காட்டிக்கொண்டு நீங்கள் இறுக்கமான ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து கொண்டு போவீர்களா? And those who wear sarees, will they have that 6-inch belt exposed around their midriff? சாரி அணிகிறவர்கள் சேலை அணிகிறவர்கள் தங்களுடைய வயிற்று பகுதியில் 6 அங்குலம் தெரிவது போல ஆடை அணிந்து போவீர்களா? And the big thing exposed at the back, the new cut of blouses. நீங்கள் உங்களுடைய ஜாக்கெட்டை தைக்கும் பொழுது பெரிய யூ கட் வைத்து நீங்கள் தைக்கிறீர்களா? People say, brother, it's hot. ரொம்ப உஷ்ணமா இருக்குது என்று சொல்கிறார்கள். Why is it the brothers don't come with shirts like that cut at the back? They are also feeling hot. Aren't they feeling hot? சகோதரர்களுக்கு உஷ்ணம் தெரியவில்லையா? ஏன் அவர்கள் பெரிய யூ கட் போட்டுவிட்டு வருவதில்லை? I have never seen any brother with a U cut shirt like that coming saying it's hot. ரொம்ப உஷ்ணமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய சகோதரர் யூ கட் அணிந்து வருவதை நான் பார்த்ததில்லை. It's got nothing to do with heat. அது உஷ்ணத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. It's because you follow the film world, the models in the world rather than respect Jesus Christ. உலகத்தினுடைய வேஷங்களையும் சினிமா உலகத்தையும் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் அதனாலே தான். And I said if Jesus you want Jesus to come with you only to the church then dress like that when you come to the church. சபைக்கு மட்டும் இயேசு என்னோடு கூட நடந்து வர வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் சபைக்காவது அப்படி நீங்கள் ஆடை அணிந்து வாருங்கள். If you don't want Jesus to come with you when you go to the office then go as you like. அலுவலகத்துக்கு இயேசு என்னோடு கூட வர வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் விரும்புகிறபடி ஆடை அணிந்து செல்லுங்கள். But if you want Jesus to come with you to the office then dress like that when you go to the office also. அலுவலகத்துக்கு போகும் பொழுதும் இயேசு என்னோடு கூட வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதே விதத்திலே ஆடை அணிந்து செல்லுங்கள். But brother Zac, all the young girls will laugh at me. ayyo valiba matra pengal ellam ennai paathu siripaargale. Let them laugh. Jesus will pat you on the back and yesu unnai mudhigi tatti kodupaar and say I am proud of you. naan unnai paathu perumai padugiren endru solluvar. We want young girls like that. idhu pondra valiba pengal namakku thevai. We want to please Jesus. yesuvai priyapadutha koodiyavargal. And I hope you parents will bring up your daughters like that. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை இது போல வளர்ப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். I want Jesus with me every time I am in the pulpit. நான் மேடையில் இருக்கிற ஒவ்வொரு நேரமும் இயேசு என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I want Jesus with me everywhere I go. நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் இயேசு என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Some time ago I was taking a flight from Bangalore to Delhi. சில சமயத்திலே பெங்களூரில் இருந்து டெல்லிக்கு போவதற்கு ஒரு விமானத்திலே போக வேண்டியிருக்கிறது. And an old friend of mine from the navy who was a commodore now.
was traveling in that plane. இப்பொழுது கமோடரா இருக்கக்கூடிய தானே என்னுடைய கப்பற்படையில் வேலை செய்த நெருங்கிய நண்பர் ஒருவர் அவர் என்னோடு கூட விமானத்தில் வருகிறார். We sat next to each other. நாங்கள் ஒருவர் ஒரு அருகாமையில் உட்கார்ந்து பிரயாணம் பண்ணோம். He knew me very well from the old Navy days. அந்த கப்பற்படை நாட்களிலிருந்து என்னை அதிகமாக அறிந்திருக்கிறார் அவர். And when we were going to Delhi, நாங்கள் டெல்லிக்கு போகும்பொழுது the plane suddenly dropped in some air pocket. அந்த விமானமானது கடுமையான காற்று வேகமாய் வீசக்கூடிய இடத்துக்கு அங்கே வந்து went up and down. மேலும் கீழுமாய் ஆடுகிறது. And he held my hand. அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டார். And he said, "Zac, I know as long as you're in this plane, nothing will happen to this plane." Zac அவர்களே நீங்கள் இந்த விமானத்திலே பிரயாணம் செய்கிறபடினாலே ஒன்றும் நடைபெறாது என்று நான் தெய்வமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். He knew me from 40 years ago that I was a servant of Jesus Christ. 40 ஆண்டுகள் முன்பதாகவே நான் இயேசு கிறிஸ்து ஊழியர் என்பதை அவர் அறிந்திருந்தார். It's a wonderful thing to travel in a plane with Jesus traveling with you. இயேசு உங்களோடு கூட பிரயாணம் செய்யும் பொழுது நீங்களும் அவரோடு கூட பிளேனிலே பிரயாணம் பண்ணுவது அற்புதமான ஒரு காரியம். And nowadays the scooters and cars are more dangerous than the plane, I'll tell you that. இந்த நாட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் விமானத்தை காட்டிலும் ஸ்கூட்டர்ல கார்ல போவது அதிக ஆபத்தான காரியமா இருக்குது. We want Jesus with us every moment of the day. ஒவ்வொரு நாளிலே ஒவ்வொரு கணத்திலும் இயேசு நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நான் விரும்புகிறேன். No demon will be able to stand before us. எந்த பிசாசும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. Let me tell you something. I've had to cast out many demons in my life. என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிசாசுகளை விரட்ட வேண்டியிருந்தது அநேக இடத்திலிருந்து. In different villages. வித்தியாசமான கிராமங்களிலே. And even in the United States once. ஒருமுறை அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே ஒரு பிசாசை விரட்ட வேண்டியிருந்தது. Let me tell you my testimony. என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். I have never had to ask a demon to leave a person more than once. ஒரு முறைக்கு மேலாக நான் எந்த இடத்திலுமே பிசாசை விரட்ட வேண்டியதில்லை. Because I read in Matthew 8:16. ஏனென்றால் மத்தேயு 18:16 நான் வாசித்தேன். Jesus cast out demons with one single word. ஒரு வார்த்தையினாலே இயேசு பிசாசை விரட்டினார். He didn't have to tell a demon to go twice. இரண்டு முறை அவர் பிசாசை போ போ என்று விரட்ட தேவையில்லை. And so I say in Jesus name, get out of him, get out of her. இயேசுவின் நாமத்தினாலே இவனை விட்டு புறப்பட்டு போ, இவளை விட்டு புறப்பட்டு போ. Every single time they have gone. ஒவ்வொரு முறையும் அப்படி நான் சொல்லும் பொழுது அவைகள் போயிருக்கிறது. They are not afraid of me. என்னை குறித்து அவைகள் பயப்படுவதில்லை. But they are afraid of Jesus. இயேசுவை குறித்து அவை பயப்படுகிறது. And if you walk with God, நீங்கள் தேவனோடு கூட நடந்தால், and you use the name of Jesus, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் பொழுது, the devil will be afraid of you. பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். If your whole life is given to Jesus, the devil will be afraid of you. உங்கள் முழு வாழ்க்கையும் நீங்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும்போது பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். He is not afraid of those believers who watch dirty movies. அசுத்தமான சினிமா காட்சிகளை பார்க்கிற விசுவாசிகளை பார்த்து பிசாசு பயப்படுவதில்லை. He is not afraid of people who are committing sin and trying to cover it up. பாவங்களை செய்ததை மூட பிரயாசப்படுகிறவர்களை பார்த்து பிசாசு பயப்படுவதில்லை. But a person who is living a clean life, சுத்தமான வாழ்க்கை வாழுகிற ஒரு மனிதனை பார்த்து, who confesses sin as soon as he falls, தான் விழுந்த உடனே அந்த பாவத்தை அறிக்கை செய்கிற மனிதன், keeps his heart clean all the time, எல்லா நேரத்திலுமே ஆவியால் நிரம்பியிருக்க கூடிய ஒரு மனிதன், demons will be afraid of such a person. அப்படிப்பட்ட நபரை பார்த்து பிசாசுகள் பயப்படும். The demons will say, Jesus I know, Paul I know, and this man I know. இயேசு எனக்கு தெரியும், பவுல் எனக்கு தெரியும், இந்த மனிதரையும் எனக்கு தெரியும் என்று. I want to say to all of you brothers and sisters, சகோதர சகோதரிகள் எல்லாரிடத்திலும் நான் சொல்கிறேன், you must have faith. உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். Greater is he that is in you than he who is in the world. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களிலே இருக்கிறவர் பெரியவர். The devil cannot mess up your life. பிசாசு உங்கள் வாழ்க்கையை ஒரு காலம் குழப்ப முடியாது. He cannot touch your children. உங்கள் பிள்ளைகளை தொட முடியாது. He cannot spoil your business. உங்களுடைய தொழிலை அவன் அழிக்க முடியாது. He cannot mess up your bank account. உங்களுடைய வங்கி கணக்கை அவன் கெடுக்க முடியாது. He cannot do a single thing to you. உங்களுக்கு ஒரு காரியத்தையும் அவனால் செய்ய முடியாது. Because all his armor was taken away by Jesus on the cross. அவருடைய துரத்தங்களையும் இயேசு சிலுவையிலே உறிந்து விட்டார். Just make sure that Jesus is with you all the time. இயேசு மட்டும் உங்களோடு கூட எல்லா நேரங்களிலேயும் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ங்கள். அவர் சர்வாயுத வர்க்கத்தையும் பிடுங்கி விட்டார் பிசாசு. Only two things to ensure that. ஆனால் இதை நிச்சயப்படுத்திக் கொள்வது இரண்டு காரியங்கள். One, keep your conscience clean all the time. ஒன்று, உங்களுடைய மனசாட்சியை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். If you get angry 100 times a day, apologize 100 times a day. ஒரு நாளில் 100 முறை கோபப்பட்டீர்கள் என்று சொன்னால் 100 முறையும் மன்னிப்பு கேளுங்கள். Ask forgiveness from that person. யாருடிலே கோபப்பட்டீர்களோ அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். Confess to God. தேவனிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். Immediately. உடனடியாக. Just like you would take a thorn out of your foot. உங்கள் காலில் இருக்கக்கூடிய முள்ளை பிடுங்கி போடுங்கள். நீங்கள் காத்திருக்க வேண்டாம். Secondly. இரண்டாவது. Humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்துங்கள். Always humble yourself. நீங்கள் தாழ்த்துங்கள். I can guarantee. நான் உத்தரவாதத்தோடு சொல்ல முடியும். You keep your conscience clear. உங்கள் மனசாட்சி சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். And you humble yourself always. எப்பொழுதுமே உங்களை நீங்கள் தாழ்த்துவீர்களானால்,
Jesus will be with you. இயேசு உங்களோடு கூட இருப்பார். And if God is with you, தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, who can be against you? உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? My dear brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளே, it's a wonderful life Jesus Christ has called us to. இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையானது அற்புதமான ஒரு வாழ்க்கை. I've tasted a little bit of it. அதை கொஞ்சம் நான் ருசித்திருக்கிறேன். It gets better every year. ஒவ்வொரு ஆண்டும் அது மேன்மையாகிக் கொண்டே போகிறது. And that's the thing I wish for all of you. எல்லாருக்கும் இந்த வாழ்க்கையை பெறுவீர் என்று நான் விரும்புகிறேன். And when you get it, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, share it with others. மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். Let's pray. நாம் ஜெபிப்போம். There are many things God has spoken to you in these days. இந்த நாட்களிலே பல காரியங்களை உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். You may not remember all of it. எல்லாவற்றையும் ஒருவேளை நீங்கள் நினைவிலே வைத்திராமல் இருக்கலாம். But like the little boy gave 5 loaves and 2 fishes completely to Jesus. அந்த சிறிய பையன் தன்னுடைய 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் முழுமையாக இயேசுவுக்கு கொடுத்தது போல, give everything to the Lord. எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்து விடுங்கள். And tell him like this. இது போல நீங்கள் சொல்லுங்கள். Lord, if there's anything I have not given, please show me. ஆண்டவரே, நான் எதையாவது கொடுக்காமல் வைத்திருந்தேன் என்று சொன்னால் எனக்கு காண்பி ஆண்டவரே. Some of you may be seeking honor for yourself and that is why you want to be filled with the Holy Spirit. உங்களிலே ஒரு சிலர் கனத்தை தேடுகிறீர்கள், ஆகவே தான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். Give up that desire. அந்த விருப்பத்தை விட்டு விடுங்கள். Say, Lord, I don't even want honor. ஆண்டவரே, எனக்கு எந்த கனமும் வேண்டாம். I want to be unknown. ஆண்டவரே, நான் அறியப்படாதவனாய் இருக்கட்டும். I want to serve you, that's all. ஆண்டவரே, நான் உமக்கு பணி செய்ய வேண்டும், அவ்வளவுதான். Make me a blessing to others. நான் மற்றவர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் மாற்றும் ஆண்டவரே. Thank you for hearing me. ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. Lord, everybody who has sincerely prayed that prayer here. ஆண்டவரே, இங்கே யாரெல்லாம் உண்மையாய் இந்த ஜெபத்தை செய்திருக்கிறார்களோ, lead them to a spirit filled life. அவர்களை ஆவி நிறைந்த வாழ்க்கைக்குள்ள நடத்தும் ஆண்டவரே. And make them a blessing to others in Chennai and around the world. சென்னையிலேயும் இந்த உலகம் முழுவதுமாக ஆண்டவரே அநேகருக்கு இவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். Let the name of Jesus be honored in India. ஆண்டவரே, இந்திய தேசத்திலே உம்முடைய நாமம் கனப்படுத்தப்படட்டும். Let everyone know that Jesus Christ is Lord. ஆண்டவரே, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளட்டும். Stretch out your hand to do signs and wonders in this country. ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு நேராக உம்முடைய கரத்தை நீட்டும் ஆண்டவரே. In Jesus name. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்தமான துர்வாழ்வு, பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்தமான துர்வாழ்வு, வெற்றியின் தீவியம் கொள்ள, இயேசு அழைக்கிறார் இணங்கிதி செல்ல, வெற்றியின் தீவியம் கொள்ள, இயேசு அழை